யார் இந்த தூய ஆவியானவர்? கடவுளே இல்லை, தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் பணி இணையதள சேவை வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம் தாயாம் திருச்சபை தூய ஆவியானவரின் பெருவிழாவை கொண்டாடுகிறது. இந்த தினத்தை பெந்தகோஸ்தே தினம் என்றும் நம் தாய் திருச்சபையின் பிறப்பு தினமாகவும் கொண்டாடுகிறோம். யார் இந்த தூய ஆவியானவர்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரது இறப்பு உயிர்ப்புக்கு பிறகு தன் அன்பு சீடர்களிடமிருந்து விடைபெற்று விண்ணகம் சென்று தன் தந்தையின் வலப்புறத்தில் அமர்வதற்கு முன்பாக அவர், நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அந்த துணையாளர் உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தவர், உங்களுடைய துன்ப துயர நேரங்களில் உங்களுக்கு துணையிருந்து உங்களை தேற்றி நீங்கள் திகைப்புக்குள்ளாகாமலும் வலுவற்றவர்களாக இல்லாமலும் துணிந்து இரையாட்சி பணியை செய்வதற்காக துணை நிற்கும் ஓர் துணையாளன் என்பதை வெளிப்படுத்தும் விதத்திலே தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு ஓர் வாக்குறுதியை இட்டு சென்றார். அந்த வாக்குறுதியின் பொருட்டே விண்ணகம் சென்ற அவர் தன் தந்தையிடமிருந்து தூய ஆவியானவரை அவர்கள் மீது நாவடிவிலே இறக்கினார். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரையாட்சி பணியை தொடர்ந்து செய்வதற்கான ஆற்றலையும் வல்லமையையும் பெற்றுக்கொண்டார்கள் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களும் திருத்தூதர்களும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரையாட்சி பணியை தொடர்ந்து செய்வதற்காக அவர் தூய ஆவியானவரை நமக்கு கொடையாக கொடுத்தார். இரையாட்சி பணி என்பது நாம் உண்டு குடிப்பதில் மட்டும் நிறைந்திருப்பது அல்ல, மாறாக இரையாட்சி பணி ரோமருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 14 இறைவார்த்தை 17 சொல்லப்படுவதைப் போல அன்பு, நீதி, மகிழ்ச்சி இவை அனைத்தும் தூய ஆவியானவர் அளிக்கும் கொடைகளிலிருந்தும் கனிகளிலிருந்தும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆக ஆண்டவரின் அன்பையும் மகிழ்ச்சியையும் நீதியையும் இவ்வுலகில் பறைசாற்றுவதே நம் ஒவ்வொருவரின் கடமை கட்டளையும் கூட. எனவே அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தூய ஆவியானவரின் துணை கொண்டு நாம் நம்முடைய வாழ்விலே இறைவனுக்கு சான்று பகர்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்டு குடிப்பதையும் மகிழ்ந்திருப்பதையும் நாம் நம்முடைய வாழ்வின் அதிமிக மகிழ்ச்சி என்று நினைத்தால் அது ஊனியல்புக்கான வாழ்க்கை. அந்த ஊனியல்புக்கான வாழ்க்கை நம்மை தீய வழியில் அழைத்து செல்லுமே தவிர அது நிலையற்ற ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியுமே நமக்கு தரும். ஆனால் ஆவியானவருக்குரிய வாழ்வோ நீதியும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கை. அதில் எந்தெந்த விதத்திலே நாம் ஆவியானவரை ருசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவரது உடனிருப்பு நமக்கு இருக்கும். ஒரு சிறுவன் ஒரு விளையாட்டுத் திடலிலே விளையாடி கொண்டிருந்தான். அப்பொழுது அவர்களோடு சேர்ந்திருந்த இன்னொரு சிறுவன் சொன்னான், கடவுளே இல்லை, கடவுளின் துணை எனக்கு இருந்திருந்தால் நான் என்னுடைய தகப்பனை இழந்திருப்பேனா என்று கடவுள் மேல் அவன் கடிந்து கொண்டான். அருகிலே இன்னொரு சிறுவன் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த அவன் கையிலே ஒரு ஆப்பிள் பழத்தை கொண்டு அதை சுவைத்துக் கொண்டிருந்தான். இதை அந்த மற்றொரு சிறுவன் சொன்னதை கேட்டு தூரத்தில் இருந்த இந்த சிறுவன் அவனை அழைத்து, அண்ணா, இந்த பழம் சுவையாக இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு கடவுளை கடிந்து கொண்ட அந்த சிறுவன் சொன்னான், நான் என்ன அந்த பழத்தை சுவைத்தா பார்த்தேன், அதை நான் சுவைத்திருந்தால் எனக்கு தெரியும் அது புளிப்பா இனிப்பா என்று, ஆனால் சுவைக்காத எனக்கு அது எப்படி தெரியும் என்று அந்த சிறுவனை மீண்டும் அவன் கடிந்து கொண்டான். ஆமிர இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய ஆவியானவரும் அந்த ஆப்பிள் பழத்தை போலத்தான். அந்த ஆப்பிள் பழத்தை நாம் எப்பொழுது சுவைக்கிறோமோ அதன் ருசியை நாம் அறிந்து கொள்கிறோம். நமக்கு துணையாளராக கொடுக்கப்பட்ட அந்த தூய ஆவியானவரை நாம் எப்பொழுது ரசிக்காமல் ருசிக்காமல் அப்படியே வைத்திருக்கிறோமோ அது எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்த போவது கிடையாது. தூய ஆவியானவரின் துணையால் நாம் நீதியையும் நேர்மையும் உலகிலே பறைசாற்ற முடியும். தூய ஆவியானவரின் துணையின்றி நம்மால் எந்த செயலையும் வல்ல முறையில் ஆற்ற முடியாது. அதே போல் தூய ஆவியானவர் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குப்பை கூலங்களை சுட்டெரிக்கும் சுத்திகரிப்பின் ஆவியானவர். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் இந்த சுத்திகரிப்பின் ஆவியை கொணர்ந்து நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவ அழுக்குகளை எல்லாம் அழித்துவிட்டு நம் ஒவ்வொருவரையும் தூய்மையை நோக்கிய ஒரு வாழ்வுக்கு அழைத்து செல்கிறார். தூய்மை இந்தியா என்று சொல்கிறோம், ஆனால் தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தூய்மையை ஏற்படுத்துவது தூய ஆவியானவரின் செயல். அவரது செயலுக்கு நாம் உட்பட்டிருக்கிறோமா? அவரை நம்மிடத்திலே இருந்து செயலாற்ற அவரை அனுமதித்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்கும் தருணமும் இதுதான். தூய ஆவியானவர் ஒரு பற்றி எரியும் நெருப்பை போன்றவர்.
அந்த தூய ஆவியானவரை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பற்றி எரியும் நெருப்பின் அருகே குளிரில் இருக்கும் போது நாம் அருகே சென்றோம் என்றால் அது அந்த நெருப்பு நம்மை குளிரிலிருந்து பாதுகாக்கும். அதே நெருப்பை நாம் தூரத்திலிருந்து அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் கடும் குளிரால் நாம் சோர்வாக்கப்படுவோம், உறைந்து போவோம். அப்பொழுது எந்த விதமான உணர்வும் உணர்ச்சியும் நம்மிடத்திலே இல்லாமல் போகும். எனவே தூய ஆவியானவர் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு இடமோ அல்லது ஒருவருடைய உள்ளமோ புத்துணர்ச்சியும் புது வாழ்வும் பெற்றதாக இருக்கும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருமுழுக்கின் பொழுது தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்த ஆவியானவரை தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி ஆவியானவரின் தூண்டுதலுக்கு ஏற்ப தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றினார். அதே தூய ஆவியானவரை கொண்டு 40 நாட்கள் பாலை நிலத்திலே அவர் கடும் தவம் மேற்கொண்டார். கடும் தவத்திற்கு பிறகு தன்னுடைய இரையாட்சி பணியை செய்வதற்காக அந்த தூய ஆவியானவரின் துணை கொண்டே கலிலேயா சென்றார் என்று லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தை 4 சொல்கிறது. அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் தூய ஆவியானவரின் துணை கொண்டு நோய்களை நீக்கினார், பிணிகளை போக்கினார், மரித்தோரை உயிர்த்தெழச் செய்தார் என்று நற்செய்தி நமக்கு சொல்கிறது. ஆக தூய ஆவியானவர் குடிகொண்டிருக்கும் இடம் புது பிறப்புக்கான இடம், புது வாழ்வுக்கான இடம். எனவே நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவரை ருசித்திருக்கிறோமா, ரசித்திருக்கிறோமா? அவர் நம்மிடம் இருந்து செயலாற்றுவதற்கு அவருக்கு அனுமதி வழங்கி அந்த ஆவியின் ஆற்றலுக்கும் அவரது கனிகளுக்கும் குறைகளுக்கும் ஏற்ப நம்முடைய வாழ்வு நகர்ந்திருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். ஆமென்.